வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ். செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோ ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதில் அவங்கள பார்த்து இந்த கேள்விகள்லாம் கேட்டாங்களாம். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபா, வீட்டில் சும்மா தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்களாம். நிறையா ஹவுஸ் ஒய்ஃப் இன்றைக்கி வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட சில தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அவங்க உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை அவங்களோட குடும்ப சூழ்நிலைகள், பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், பெரியவங்க சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. சில காரணங்களால் படிச்சுட்டும் சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, வேலைக்கு செல்ல முடியாது. அது அவங்களுடைய தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேட்கும்போது அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ எனக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் இல்லை மெயில் அனுப்பிச்சிருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி சொல்லி சொல்லி எனக்கு வந்து ஒரு சூசைடல் தாட்டே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அந்த மெயிலை படிக்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அர்ஜெண்ட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து யாரும் அப்படி ஒரு ஹவுஸ் ஒய்ஃபை பற்றி கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தங்க வேலைக்கு போகலை அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். நம்ம கேள்வி கேட்கவே கூடாது. நம்ம போய் அவங்களோட வீட்டு பிரச்சனைகளை அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம என்ன செய்ய போகிறது இல்லை, உதவி செய்ய போகிறது கிடையாது. நம்ம வேலையை தான் பார்க்க போகிறோம், நம்ம குடும்பத்தை தான் பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து மற்றவங்களை அந்த மாதிரி பார்த்து கேட்கணும், ஒருத்தவங்களை எப்படி ஸ்ட்ரெஸ் ஆக்கலாம்? சரி பரவாயில்ல, நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் திருத்துறது நம்மளால் முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யலான்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வரப்போ எப்படி இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னு நான் உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோவாக இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நீங்களுமே அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய பவர் வந்து உங்களுக்கு தெரியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க ஒரு பெஸ்ட்டு குக்காக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி 3 வேளையும் சமைச்சு போட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்து அதை அன்போடு பரிமாறி பிள்ளைங்களுக்கு ஊட்டி, கை குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஊட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க சாப்பிட போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்ஸ், எல்லா வீட்டு வேலைகளையும், பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, காய போடுறது, அதை எடுத்து மடித்து வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடை க்ளீன் பண்ணுறது, ஒட்டடை அடிக்கிறது. ஸோ எல்லாமே எல்லா ஹவுஸ்ஹோல்டு ஒர்க்கும் அவங்க தான் பார்க்குறாங்க. கேர் டேக்கராக இருக்காங்க. பிள்ளைங்களை கவனிச்சுக்கிறது, அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா அப்படிங்கிறத கவனிக்கிறது, அவங்கள பாதுகாப்பாக வீட்டில் ஸ்கூல்லேருந்து வீட்டில் கூட்டிகிட்டு வர்றது, வீட்டில் பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அவங்க விளாட்றப்ப அவங்களுக்கு பக்கத்தில் போய் அவங்களுக்கு பாதுகாப்பாக நிற்கிறது, அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கறது, அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியது, இந்த மாதிரி அவங்கள ஒரு கேர் டேக்கராக, பசங்களுக்கு மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் வந்தோன்னே அவருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு, பசங்க ஒரு டைம் வருவாங்க, ஹஸ்பண்ட் ஒரு டைம் வருவாங்க. ஸோ சலிக்காமல் அவங்க ரெண்டு பேரையுமே கேர் டேக் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஹெல்த் எதுவும் ஆச்சுன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே ஒரு கம்ப்ளீட் கேர் டேக்கராக அவங்க இருக்காங்க. எத்தனையோ பேர் வீட்டில் ஃபினான்ஸ் பார்க்குறாங்க. ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து வீட்டு செலவுக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்குள்ளே பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணு, சேவிங்ஸை நான் பார்த்துக்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ கணவன்மார்கள் வீட்டு செலவுக்கு தேவைப்படக்கூடிய பணத்தை வந்து என்ன செஞ்சிடறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பணத்துக்குள்ளேயே அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு பெஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க, அந்த ஃபினான்ஸை பார்க்குறாங்க, அந்த பணத்துலையும் மிச்சம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஹஸ்பண்டுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்ததுனால ஸோ எக்ஸ்பென்சஸை பற்றின கவலையை அவர் விட்டுடுறாரு. அவர் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு, அழகாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஃபினான்ஸை, வீட்டு செலவை பார்த்துக்கிறதுனால தான் அவர் என்ன செய்கிறாரு, இண்டிபெண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக வந்து அவரோட வேலையும் பார்க்குறாரு, இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பார்த்து அவரும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கி வீடு வாசல் வாங்குறாங்க. ஸோ இப்போ எக்ஸ்பென்சஸையும் பார்க்கணும்னா அவர் டென்ஷன் ஆகிடுவார். எக்ஸ்பென்சஸை பார்க்கணும், சேவிங்ஸை பார்க்கணும், அந்த மாதிரி ரெண்டையுமே பார்த்தா ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் கிட்ட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஸோ ஹஸ்பண்ட்ட போய் மறுபடியும் நம்ம காசு கேட்கக்கூடாது, கொடுத்த காசுக்குள்ளே ஃபேமிலி ரன் பண்ணணும்னு பெஸ்ட்டாக அவங்க பட்ஜெட் போட்டு ஃபேமிலியாக ரன் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய சப்போர்ட். இந்த எல்லா வேலையும் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டில் சும்மா இல்லை, ஒரு கேர் டேக்கராக ஒர்க் பண்ணுறாங்க, குக்காக ஒர்க் பண்ணுறாங்க, ஹவுஸ் ஒர்க்ஸ் எல்லாத்தையும் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டராக, வீட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ எவ்வளோ வேலையை அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இனிமேல் ஹவுஸ் ஒய்ஃபை பார்த்து தயவுசெய்து அந்த மாதிரி கேள்வி கேட்காதீங்க. வீட்டில் சும்மா இருக்கியா அப்படிங்கிற கேள்வி கேட்காதீங்க.
ஸோ ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு டென்ஷனில் ஒய்ஃபை பார்த்து கேட்குறது வந்து எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நடக்கிறது, அது வந்து தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து அவரோட ஒரு கோவத்துலேயோ ஒரு ஆஃபீஸ் டென்ஷன்லேயோ ஒய்ஃப் கிட்ட உரிமையானவங்கள்ட்ட தான் அந்த மாதிரி கோச்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பார்த்து நீ வீட்டில் சும்மா தானே இருக்கிறத செஞ்சால் என்ன அப்படிங்கிறத அது யாரையுமே தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே தான் உரிமையாக கோவப்பட முடியும். அது வந்து கோபம் கூட கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் மேலே ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எல்லாருமே வருத்தப்பட்டு சாரி கேட்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்காதீங்க. மூணாவது மனுஷங்க, ஃபேமிலியை அல்லாதவங்க யார் கேட்டாலும் நீங்கள் திரும்பி பதிலடி கொடுக்கணும். உங்களுக்கு உங்கள் கேட்குற உரிமை உங்கள் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் இருக்குது. சில ஹஸ்பண்ட் வந்து ஃபினான்ஷியலாக இது பண்ண முடியாது, மேனேஜ் பண்ண முடியாது, அதனால ஒய்ஃப் வீட்டில் ஒய்ஃபாக வேலைக்கு போங்க, வேலைக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. அது வந்து அவங்க ஃபேமிலி, தனிப்பட்ட ஃபேமிலி விஷயம். ஸோ அது வந்து நம்ம தலையிடவே கூடாது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து நம்மளை சொல்கிறதுனால யாருமே மனசு நோகாதீங்க. அது வந்து ஒரு நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு உரிமையெல்லாம் சொல்கிறது. ஸோ அதை நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே எடுத்துகிட்டு போகாதீங்க. அவுட் சைடர்ஸ் வந்து உங்களை சொல்கிறாங்களா, அப்போ நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு பெருமையாக கர்வமாக அவங்க முன்னாடி நீங்கள் நில்லுங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் வீட்டில் சும்மா இல்லை, நான் இந்த நாலு விதமான ஒர்க்கை நான் ஃபுல்லாக நான் பார்க்குறேன், அதனால தான் என் ஹஸ்பண்ட் சந்தோஷமாக வேலைக்கு போகிறார், நிம்மதியாக வேலைக்கு போகிறாரு, அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு நான் கேர்டேக் பண்ண நான் வீட்டில் இருக்கேன், அதனால தான் என் பிள்ளைங்களும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துட்டாலே மற்றவங்க சொல்கிறத நீங்கள் பெருசாக நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. அப்படியே உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி உங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், என்ன மோட்டிவேட் பண்ணுங்கள், நான் செய்கிற ஒர்க்குக்கு எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுங்க அப்படின்னு நீங்கள் உரிமையாக கேட்டு வாங்கிக்கலாம். அது தப்பே கிடையாது. அவங்களா இது பண்ணட்டும், அவங்களா பாராட்டட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நீங்கள் தைரியமாக உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ பிள்ளைங்கக்கிட்டையோ நீங்கள் கேட்கலாம். அவுட்சைடர் சொல்கிறத குறித்து கவலைப்படாதீங்க. ஸோ நான் வீட்டில் சும்மா இல்லை, நான் இவ்வளோ பொறுப்புகளை நான் சுமந்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது ஒரு வேலை தான் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் கொண்டு வாங்க. அது நீங்கள் அன்பில் செய்கிறது தான், ஒரு சேலரிக்காக நீங்கள் செய்யலை, இருந்தாலும் நான் சும்மா இல்லை, நான் ஒரு வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை மைண்டுக்கு கொண்டு வாங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த மாதிரி சமயங்களில் நிறைய நேர்மறை எண்ணங்களை கொடுக்கக்கூடிய புத்தகங்களையோ இல்லை காணொலிகளையோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அவுட்சைடர் கிட்டே பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. யார் உங்கள்கிட்ட நெகட்டிவ் தாட்ஸாக சொல்கிறாங்களோ, உங்களை வந்து குறை கூறிட்டே இருக்காங்களோ, அவங்களோட தொடர்பை கட் பண்ணி விட்டுருங்க. அப்படிப்பட்ட உறவினர்களோ ஃப்ரெண்ட்ஸோ நமக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக நேர்மறை எண்ணங்களை தரக்கூடிய அழகான புத்தகங்களை வாசிங்க, காணொலிகளை பாருங்கள். இது மூலமாக நம்ம மனசு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும். நம்ம மனசு நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட வேலையை நம்ம திறம்பட செய்யலாம், நம்ம ஃபேமிலியோடையும் சந்தோஷமாக இருக்கலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து அவங்கள பற்றி கவலைப்படவே மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி சந்தோஷம் தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க ஹஸ்பண்ட் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்களா, அதில் தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டு வேலைங்களை சீக்கிரமாக முடிங்க. சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரீ டைம்னு உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்குங்க. வீட்டு வேலைகளை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரீ டைமில் உங்களோட திறமைகள் ஒன்று இருக்கும், அதை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிங்க. இது வந்து நீங்கள் என்ன செய்கிறது, இது வந்து ஒரு பணத்துக்காகவோ இல்லை உங்களுக்கு ஒரு வருமானம் வரத்துக்காகவோ அப்படி நீங்கள் அந்த மைண்ட் செட்டோட செய்யாமல் உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களுக்கு கிராஃப்ட் பிடிக்குமா, அந்த கிராஃப்டை பண்ணி பார்த்து வீட்டில் அழகாக ஷோகேஸில் வைங்க. கார்டனிங் பிடிக்குமா, உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் கார்டனிங் பண்ணுங்கள், நிறைய செடிகளை வளங்க. இல்லை எனக்கு நான் நிறையா படிச்சிருக்கேன், எனக்கு டீச் பண்ணணும்னு ஆசை, என்னால் டீச்சராக போக முடியலை, பட் ஆனால் எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படியா, ஒரு 4-5-7 பிள்ளைங்களுக்கு நம்ம கல்வி சொல்லித்தரலாம், தப்பே கிடையாது. நீங்கள் ஃபீஸ், இது வந்து நீங்கள் ஃபீஸ் வாங்கிட்டால் செஞ்சு தரலாம், ஃபீஸ் வாங்காமே செஞ்சு தரலாம். டீச்சிங்லாம் சொல்லி கொடுத்தாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சம்பளத்தெல்லாம் பார்த்து ப்ரைவேட் ஸ்கூலில் வேலைக்கு போகணுன்னு பார்த்தா யாருமே போக முடியாது. ப்ரைவேட்டில் எவ்வளவு சம்பளம் கம்மின்னு ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் அவங்க எல்லாருமே டீச்சிங்கில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தினால தான் வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு டீச்சர் தான். டெய்லரிங் உங்களுக்கு தெரியுமா, வீட்லேயே மிஷின் வாங்கி போட்டு அழகாக தைங்க, உங்களுக்கு தேவைப்படக்கூடிய துணிகளை தைங்க, இல்லை ஸ்க்ரீன் தைச்சு வீட்டில் போட்டு அழகு பாருங்கள், உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக்கங்க. எம்ப்ராய்டி தெரியுமா, எம்ப்ராய்டி பண்ணுங்கள், ஆரி ஒர்க் பண்ணுங்கள், ஜுவல்ஸ் மேக்கிங் பண்ணுவீங்களா, எதுனாலும் எத்தனையோ திறமைகள் உங்களுக்குள்ள இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்து உங்கள் வீட்லேயே டிஸ்பிளே பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ பிள்ளைங்கக்கிட்டையோ காமிங்க. அப்போ அவங்க வந்து உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அது மூலமாக அவுட்சைடர் கொடுக்குற ஸ்ட்ரெஸ்லேருந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக வெளியில் வரலாம்.
உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது செஞ்சு டிஸ்பிளே பண்ணுறப்ப உங்களுக்கே மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். வெளியிலேருந்து நாலு பேர் பாராட்டணுங்கிற அவசியமே இல்லை, உங்கள் மனசே உங்களை பாராட்டும், உங்களை நீங்களே செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் வீட்டில் வேலை செய்யாமல் சும்மா இல்லை, ஒரு குடும்பத்தையே கேர்டேக் பண்ணி அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதுபோல் உங்களோட திறமைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, வீட்டில் இருந்து அந்த திறமைகளை வளர்த்துக்கிட்டு அந்த திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க, அதை வந்து ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்து நீங்களே சந்தோஷப்படுத்துங்க. நீங்கள் அதை வியாபாரம் பண்ணுங்கள், பணம் சம்பாதிங்கன்னா சொல்லலை, அதை நீங்களே செஞ்சு ஒரு கிராஃப்ட்டை செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்கள் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் செய்கிறீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் செஞ்சு, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜுவல் செஞ்சு நீங்களே அதை வியர் பண்ணிக்கலாம். டியூஷன் எடுத்து ஏழை பிள்ளைங்களுக்கு நம்ம சேவை செய்யலாம், இல்லை மணிக்கும் கூட செய்யலாம், அது தப்பு கிடையாது. நான் சொல்கிறேன், ஒரு ஆத்ம திருப்திக்காக சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்றைக்குமே உங்களோட திறமைகளை பயன்படுத்துங்க, வீட்டிலருந்தே பயன்படுத்துங்க, அதில் நீங்கள் சந்தோஷப்படுங்க. தயவுசெய்து அவுட்சைடர் சொல்கிற விஷயத்த மைண்டில் ஏற்றிக்காமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழ்ந்து உங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு போங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.